ஓம் சாய் ராம், ஜெய் சாய் ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இனி யாரும் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. தங்கமே, உன் வாழ்க்கையில் நீயே உனக்கு கெடுதல் செய்து கொள்ளும் போது இனி யாரும் தேவைப்பட மாட்டார்கள் அல்லவா? வாழ்க்கையில் உனக்கு நீயே எது எது கெடுதல் இருக்கிறதோ அதை தேடி சென்று பெற்றுக்கொள்கிறாய். கெட்ட மனிதர்களை தேடி அவர்களிடம் பழகுகிறாய். எது எல்லாம் தீங்கு தருகிறதோ அதைத்தான் தேர்வும் செய்கிறாய். இப்படி உனக்கு நீயே கெட்டதை செய்து கொள்ளும் போது, உனக்கு நீயே இப்படி கெடுதல் செய்யும் போது, பிறர் வந்து உனக்கு கெடுதல் செய்யும் அவசியம் எதுவுமே இருக்காது. தங்கமே, உன்னை போல் என் பிள்ளை யாரும் இருக்க மாட்டார்கள். உனக்கு நீயே தண்டனைகள் கொடுத்து கொண்டு உன் வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுத்து வருகிறாய் என்று எனக்கு நீ பதில் சொல்வாயா? ஒரு நாளேனும் என் வார்த்தையை கேள், நான் சொல்வதை செய். அப்போது உன் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் வருகிறது என்று பார். மீண்டும் அதை செய்து கொண்டே இரு. அப்படி நீ சோதித்து பார்த்துவிட்டு பிறகு என் வார்த்தையை கேட்கலாமே. நீ யோசித்து எடுக்கும் எந்த காரியமும் உனக்கு சோகத்தை தருவதாக இருந்தால் அதை விட்டுவிட்டு உன் சாயப்பா சொல்வதை கேள். எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லதை மட்டும் கொடுக்கத்தான் நான் காத்திருக்கிறேன். என் வாக்கு என்றும் எப்போதும் உன்னை சோகப்படுத்தாது. என் வாக்கை கேட்டு நடந்தாய் என்றால் ஒரு நாளும் உனக்கு தோல்வி கிடைக்காது. நல்லதை கொடுக்க, நல்லதை சொல்ல, நல்லதை பார்க்க வைக்கத்தான் நான் காத்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் உன்னுடைய சிந்தனையில் இப்படியே செய்து கொண்டு இருக்கும் நல்ல வாழ்க்கையையும் இழந்து விடாதே. குழந்தையே, என்றும் என் சிந்தனையால் செய்யும் எந்த காரியமும் தோல்வி என்ற பெயரை அணுகாது. உனக்கு வெற்றிகள் கொடுக்கத்தான் உன் சாயப்பா காத்திருக்கிறேன். நல்ல நல்ல காரியங்களை கொடுத்து வெற்றி மாலை சூட வைத்து உன்னை வாழக்கூடாது என்று நினைக்கும் அந்த கெடுதல்காரர்களின் முன்னால் நான் வாழ வைத்து காட்டுகிறேன். எந்த காரியத்தில் இறங்கினாலும் பல முறை யோசித்துவிட்டு இறங்கு. ஆனால் இறங்கிவிட்டாய் என்றால் ஒரு முறை கூட யோசிக்காதே. அந்த காரியத்தை தைரியமாக செய். நடுக்கத்தோடும் பயத்தோடும் எந்த காரியத்தை செய்தாலும் அது முழுமையடையாது. தைரியமாக ஒரு காரியத்தை நீ நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு செய்து பார். அது நல்லதை மட்டும்தான் உனக்கு கொடுக்கும். உன் மீது நீ வைத்த நம்பிக்கை என்றும் அது பொய்க்காது. அது பொய்யான வழியை உனக்கு காட்டாது. நம்பிக்கையை மட்டும் உறுதியாகவே, அந்த இடத்தில் உனக்கு தோல்வி என்பதே கிடைக்காது. உன்னை நம்புவது போல் பிறரை யாரையும் நம்பிவிடாதே. அது உனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் தரும் என்பதை மனதில் உறுதியாகவை. நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது. யோசித்து எதையும் அழகாக செய்தால் அதில் வெற்றி நிச்சயம் உனக்கு உண்டு. இனிவரும் காலங்கள் உனக்கு வெற்றி காலமாக மாறியிருக்கிறது. அதை சரியான வழியில் உபயோகப்படுத்தி உன் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள். உனக்கு நல்லது நடக்க வேண்டும். அதனால் தான் இன்று உன்னிடத்தில் பேச வந்தேன். நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.